வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மீந்து போன சாதத்தை வச்சு நல்லா சுவையான கிறிஸ்பியான வடை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போங்க. மிக்சி ஜார் எடுத்துக்குங்க. இப்போ மிக்சி ஜாரில் நம்ம சாதத்தை சேர்த்துப்போம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ வந்து நம்ம பவுலில் மாற்றிப்போம். இது கூட ஒரு வெங்காயம் பொடி கட் வச்சுக்கோங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் பொடி கட் வச்சுக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி சீவல், தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்குங்க. ஒரு மூணு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்குங்க. அரிசி மாவு சேர்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், எண்ணெயை வந்து குடிக்காதுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம உளுத்த மாவு வடை சுடுவோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்குங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து இந்த சைஸுக்கு மாவு எடுத்துப்போங்க. உளுத்த வடை மாரி நம்ம தட்டிப்போம். நடுமத்தில் வந்து லைட்டாக ஓட்டை போட்டுப்போங்க. எண்ணெய் வந்து நல்லா காயட்டுங்க. இப்போ ஒன்று ஒன்றா தட்டி போட்டுருங்க. அடுப்பு வந்து கொஞ்சம் ஸ்லோலே வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா செவுந்து வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விடுவோங்க. பாருங்க, ஒரு பக்கம் நல்லா செவுந்து வந்துச்சு. இப்போ லைட்டாக திருப்பி விட்ருங்க. பாருங்க, நல்லா வெந்துச்சு. இப்போ வந்து நம்ம பிளேட்ல மாத்திப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மீந்து போன சாதத்தை வச்சு நல்லா கிறிஸ்பியான வடை செஞ்சாச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எம்எஸ் குக்கிங் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.